கற்பதை தரமாகவும் கல்லாதவற்றை திறம்படவும் கற்றல் வேண்டும். மக்கள் வணக்கம், இது கற்க கசடர. இந்த நிகழ்ச்சியில வந்து மொத்தம் 5 சுற்றுகள் இருக்கு. இந்த 5 சுற்றுகளை விளையாட நம்ம 3 அணியா வந்து மாணவர்கள் பிரிஞ்சு வந்திருக்காங்க. இந்த 3 அணியில இருந்தும் ஒவ்வொரு சுற்றுல இருந்தும் என்ன மதிப்பெண்கள் வாங்குறாங்க அதை பொறுத்துதான் வெற்றி அணியது தோல்வி அணியது அப்படிங்கறது இறுதியில அறிவிக்கப்படும். இப்போ அவங்கள மாணவர்களோட என்ன பள்ளியில இருந்து வந்திருக்காங்க, அவங்களோட பெயர் என்ன, அவங்களோட சின்னம் அதாவது அவங்களோட அணிகளோட பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்ன ஓவியா, பாக்கலாமா? பாத்துடலாம். முதல் அணி, உங்களுடைய பெயர் சொல்லுப்பாணி. என் பெயர் சீமா லோகேஸ்வரன். நான் பிரின்சஸ் பதின் மேல்நிலை பள்ளியில இருந்து வரேன். எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? ஆ, படிப்பேன். இந்த விளையாட்டு விளையாட ரொம்ப ஆவலா இருக்கீங்களோ? ஆமா. சரி, உங்க பேர் என்னப்பா? என் பேர் ரித்துல் ராவ். நான் சிந்தி மாதிரி மேல்நிலை பள்ளியில இருந்து வரேன். 10ஆம் வகுப்பு. சரிங்க, நல்லது. உங்களுடைய பெயர்? என் பேர் கே யஷ்வந்த். 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் செக்பெட்ல இருந்து வரேன். சரி, உங்களுடைய பெயர்? என் பேர் பி லோகேஷ். நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். ரெண்டு பேரும் ஒரே பள்ளி தானா? ஆமா. சரி, உங்க பேர்? ஆகாஷ். ஆகாஷ், உங்களுடைய எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூல்? WPS சௌந்தரபாண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐனாவரம். நல்லது. நீங்க? விகே பரத்ராஜ். நான் வந்து அழகப்பா ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? ஆ. சரி, இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிற மாதிரி உங்க அணிக்கும் ஒரு பெயர் வைக்கணும் இல்லையா? வைக்கணும் இல்லையா யுவராணி? கண்டிப்பா. இப்போ நம்ம தேசிய அளவில் ஒரு அடையாளம் அப்படின்னா தேசிய மலை, தேசிய விலங்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு பத்தியா, அதுக்குன்னு ஒரு ஒரு பெயர் வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி நம்ம தமிழகத்திற்கான அடையாளமான, நம்ம தமிழகத்தின் அடையாளமான பூ செங்காந்தல் மலர், அதுதான் உங்களோட அணியோட பெயர். புரியுதா? என்ன பெயர் சொல்லுங்க? செங்காந்தல் மலர். மலர் உங்களுக்கு என்ன பெயர்னா தமிழகத்தின் விலங்கு, அது வரையாடு, அதுதான் உங்கள் அணியோட பெயர். வரையாடு. மூன்றாவது அணி, உங்களுக்கு என்ன பெயர்னா நம்ம தமிழகத்தோட பறவை அப்படின்னு சொல்லலாம், மரகத புறா, அதுதான் உங்கள் அணியோட பெயர். எல்லாம் தெளிவாதான் இருக்காங்க. சுற்றுக்குள்ள போயிடலாமா? போயிடலாமா. இப்போ வந்து முதல் சுற்று. நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 10 வார்த்தைகள் கொடுத்துருவேன், அது வந்து நீங்க குறிப்பிட்ட நேரத்துல பிழை இல்லாம எனக்கு எழுதி கொடுக்கணும், எழுதி காமிக்கணும். நேரமும் உங்களுக்கு அதாவது குறைவா இருக்கும், கொடுத்த நேரத்துல அதை முடிக்கணும், அது ஒரு விஷயம். அப்புறம் 10 வார்த்தைகளும் பிழை இல்லாம எழுதணும். தயாரா? எல்லாரும் கரெக்டா எழுதிடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? பாக்கலாமா? முதல்ல நம்ம வந்து மரகத போறோம், அந்த அணில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். உங்க அணில இருந்து யார் எழுத போறா? முதல்ல நீங்க தான் எழுத போறீங்களா? நீங்க அங்க வந்து உதவி செய்ய போறீங்க, சரியா? தயாரா? போயிடலாமா? உங்களுக்கான முதல் வார்த்தை அரசியல். யோசிச்சு நீங்க எழுதுங்க. மெய்யியல். உங்களுக்கான அடுத்த வார்த்தை வணிகவியல். நான்காவது வார்த்தை வங்கியல். ஐந்தாவது வார்த்தை மேலாண்மையல். மேலாண்மையல். வேகம் பத்தல. உங்களுக்கான ஆறாவது வார்த்தை சூழலியல். ஆறாவது வார்த்தை சூழலியல். ஏழாவது வார்த்தை காணியல். உங்களுக்கான ஒன்பதாவது வார்த்தை திருத்தலங்கள். தெரியலனா கூட விட்டுட்டு அடுத்தது எழுதலாம், திரும்பவும் நேரம் இருக்கும் பொழுது பழைய வார்த்தைகள் சொல்லப்படும். கடைசி வார்த்தை உளவுத்துறை. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. வேகம் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டீங்களா? நான் சொன்ன 10 வார்த்தைகள்ல நீங்க வந்து 9 எழுதிருக்கீங்க இல்லையா? ஏன் 10வது எழுதல? 9வது நான் என்னே விட்டுட்டீங்களே. ஆமாரா, 6வது எண் எழுதும்போது மிச்சவர்ச்ச மிஸ் பண்ணிட்டேன், அந்த பதட்டத்துல வந்து தவறிடுச்சா. சரி, நீங்க எத்தனை சரியா எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சரி, முதலாவது வார்த்தை அரசியல், சரியா? இரண்டாவது மெய்யியல். மூன்றாவது வணிகவியல். நான் வந்து வணிகவியல்னு சொன்னேன், நீங்க வந்து வணிகவியல் அப்படின்னு எழுதிருக்கீங்க, அப்போ வந்து இது தவறு. இது எது தவறு, எதுக்காக தவறு போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஈ வரக்கூடாது. நான்காவது வார்த்தை வங்கியல். ஐந்தாவது வார்த்தை மேலாண்மையல். இதில் வந்து என்ன தவறுன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? சின்னலாவரணம் இல்லையா, மேலாண்மையல் தவறு. ஆறாவது வார்த்தை
சூழலியல். நீங்கள் என்ன லாஸ்ட்டாக எழுதிருக்கீங்க கடைசியில், அது என்ன வார்த்தை? அது சின்ன இல்லா இருந்தாலும் அது வந்து தவறு. சூழலியல், லீ வந்து அதுக்கப்புறம் யா வந்து இல் வரணும் இல்லையா, அதனால் அது தவறு. ஏழாவது வந்து காணியல். இது எத்தனை சுழலி நீ போட்டிருக்கீங்க? நான் என்ன சொன்னேன், காணியல்னு சொன்னேன். இங்கே இங்கேயும் அதே தவறு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஈ வந்து கூடுதலாக போட்டிருக்கீங்க, காணியல், அதனால் தவறு. எட்டாவது வார்த்தை வானியல். ஏன் எல்லாத்துலேயும் ஈ வந்து கூடுதலாகவே போட்டிருக்கீங்க? கேட்டுச்சா, காணியல் அவ்வளோதான், அதனால் ஈ வரக்கூடாது, அதனால் இதுவும் தவறு. சரிங்களா? பத்தாவது வார்த்தை உளவுத்துறை. சரியாக எழுதியிருக்கீங்களா? மொத்தம் எத்தனை வந்து சரியாக எழுதியிருக்கீங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நான்கு, மொத்தம் பத்துக்கு நான்கு. இப்போ வந்து இதில் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதா? ம், எது வந்து எழுத வந்தாலும் பதட்டப்படாமல் யோசித்து எழுதுனா அது வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ மரகதபுரா அணியிலிருந்து 10 மதிப்பெண்களுக்கு 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, மீதம் 2 அணி இருக்கீங்க. இந்த 2 அணி வேறுபடுத்தும் பொழுது யார் அதிகமாக மதிப்பெண்கள் பெறுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டுக்கு முதன்மையே. புரியுதா? இப்போ அடுத்த அணியிலேருந்து வரையாடு, நீங்கள் உங்கள்லேருந்து யார் வரப்போறீங்க? நீங்கள் இப்போ லோகேஷ் வந்து 10 வார்த்தைகள் எழுத போகிறாங்க, பார்த்துடலாமா? அதுக்கு யஷ்வந்த் வந்து உதவி செய்ய போகிறாங்க இங்கேருந்து. என்ன யஷ்வந்த், உங்கள் அணியிலேருந்து நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக பார்த்துடலாம். லோகேஷ் ஆர்வமாக இருக்கீங்களா? போகலாமா? உங்களுக்கான முதல் வார்த்தை கணிதவியல். நான் சொல்கிறத கேட்டு நிதானமாக சரியாக எழுதணும், கணிதவியல். இரண்டாவது வார்த்தை புள்ளியியல், புள்ளியியல். உங்களுக்கான மூன்றாவது வார்த்தை இயற்பியல். சரியாக எழுதுறாங்களா? இயற்பியல். உங்களுக்கான நான்காவது வார்த்தை வேதியியல். இது எல்லாமே நீங்கள் வந்து வழக்கத்தில் கேட்ட வார்த்தைகள் தான், பார்த்த வார்த்தைகள் தான். ஐந்தாவது வார்த்தை உயிரியல். ஆறாவது வார்த்தை கால்நடை, கால்நடை. ஏழாவது வார்த்தை பொருளியல், பொருளியல். எட்டாவது வார்த்தை தொழில்நுட்பம், தொழில்நுட்பம். ஒன்பதாவது வார்த்தை வேளாண்மியல், வேளாண்மியல். பத்தாவது வார்த்தை மணி, மனையியல். இப்போ வந்து நீங்க எழுதின வார்த்தைகளை எத்தனை வந்து சரியானது பார்க்கலாமா? பார்த்தலாமா? வாங்க. முதலாவது வார்த்தை கணிதவியல், சரியான எழுதிருக்கீங்க. இரண்டாவது வார்த்தை புள்ளியியல், இதுவும் சரியாக எழுதிருக்கீங்க. மூன்றாவது வார்த்தை இயற்பியல் இல்லையா, உள்ள சரியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கீங்களோ. நான்காவது வார்த்தை வேதியியல். ஐந்தாவது வார்த்தை உயிரியல். ஆறாவது வார்த்தை கால்நடை, சரியா? ஏழாவது வார்த்தை பொருளியல், சரினா? சரி. எட்டாவது வார்த்தை தொழில்நுட்பம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேளாண்மை கரெக்ட், சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், வேளாண்மியல் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து இதில் என்ன வந்து தவறாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வேளாண்மையல், மை வரணும். ஏன் போட்டீங்க? அவசரத்தில் போட்டிங்க, அதனால் இது தவறு. பத்தாவது வார்த்தை பாருங்கள், நான் என்ன சொன்னேன், மனையியல். அதனால தான் நான் சொல்கிறத வந்து நான் கவனமாக கேட்கணும் அப்படின்னு சொன்னேன், அதனால் இதுவும் தவறு. இப்போ வந்து 10 எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க? 8 எடுத்திருக்கீங்க, சிறப்பு. அடுத்த அணிலேருந்து யார் வரப்போறா? நீங்களா? வாங்க. செங்காந்தல் அணியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, ஆவலாக இருக்கீங்களா எழுதுறதுக்கு? பார்த்துடலாமா? சரி. உங்களுக்கான முதல் வார்த்தை சட்டவியல், சட்டவியல்.
உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை ஆட்சியல். உங்களை மாதிரி உங்களுடைய எழுத்து ரொம்பவே அழகா இருக்கு. மூன்றாவது வார்த்தை மருத்துவவியல். மருத்துவவியல் ரொம்ப பொறுமையா எழுதுறீங்க, வேகம் பத்தல. நீங்க சொல்லி பார்த்து எழுதுங்க. மருத்துவவியல். நான்காவது வார்த்தை உளவியல். வேகம் வேகம் வேகம். உளவியல். ஐந்தாவது வார்த்தை வாழ்வியல். வாழ்வியல். உங்களுக்கான ஆறாவது வார்த்தை வருங்காலம். வருங்காலம். நல்லா தெளிவா இருக்கு. ஏழாவது வார்த்தை சமூகவியல். 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 எட்டாவது வார்த்தை மானிடவியல். மானிடவியல். ஒரு மதிப்பு அதிகமா வாங்கலாம். ஒன்பதாவது வார்த்தை கல்வெட்டியல். பத்தாவது வார்த்தை வேகம். கடைசி வார்த்தை நாட்டு நாட்டுப்புறவியல். நேரம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. நாட்டுப்புறவியல் முடிச்சிட்டீங்களா? இப்ப எத்தனை சரியா இருக்குன்னு பாத்துலாமா? நீங்க வந்து எத்தனை சரியா எழுதிருக்கீங்கன்னு பாக்கலாமா? உங்க கையெழுத்து ரொம்பவே அழகா இருக்கு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எத்தனை சரின்னு பாத்துலாமா? சரி, உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன சொன்ன? சட்டவியல். சட்டம். சரியா? சரி. இரண்டாவது வார்த்தை ஆட்சியியல். சொல்லுங்க. ஆட்சியியல். 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 அப்ப வந்து அது எங்க வந்து என்ன தவறுபடுது? ஈ வரணும். அப்ப வந்து இது தவறு தானே? தவறு. மூன்றாவது வார்த்தை மருத்துவவியல் சொன்னா சரியா? நான்காவது வார்த்தை உளவியல். சரி. ஐந்தாவது வார்த்தை வாழ்வியல். வாழ்வியல். சரி. ஆறாவது வார்த்தை வருங்காலம். சரி. ஏழாவது வார்த்தை சமூகவியல். சமூகவியல். எட்டாவது வார்த்தை மானிடவியல். அவன் வந்து நல்லா படிக்கிற பையன். ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. ஆமாம். மானிடவியல். சரி. ஒன்பதாவது வார்த்தை கல்வெட்டியல். கல்வெட்டியல் சொன்னா சரி. இது வந்து கடைசி கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சரியா? நம்பிக்கையா சொல்றீங்க? சரி சரி. அப்ப வந்து நீங்க 10 வார்த்தைக்கு 9 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல் சுற்று வந்து எல்லாருமே ரொம்ப அழகா விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களோட மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கறது இப்ப அறிவிக்கப்படும். இப்ப அடுத்த சுற்று வந்து என்னன்னா கண்டுபிடி கண்டுபிடி. இப்போ வந்து உங்களுக்கான படம் வந்து திரையில் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து மேலே வந்து 4 படங்கள் இருக்கும், கீழே அதே மாதிரி 4 படங்கள் இருக்கும். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு வந்து இணை இருக்கும், கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கண்டுபிடி கண்டுபிடி அடுத்த இரண்டாவது சுற்றில் வந்து அதே மரகத பூரா வந்து விளையாட போகிறீங்க. முதல்ல தயாராக இருக்கீங்களா? கண்டுபிடி கண்டுபிடிக்கு சுற்றுக்கான உங்களுக்கான கேள்வி வந்து திரையில் வந்து போடப்படுவாங்க. நீங்கள் அதுக்கான சரியான பதில் சொல்லணும். பார்க்கலாமா? என்னால் முடிந்த உதவியை வந்து உங்கள் கூட நின்று பண்ண போகிறேன். விளையாடலாமா? விளையாடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, நிதானமா பார்த்து சொல்லுங்க. நெருப்பு. நெருப்பு. ஆக்கு ஈ. ஆக்கு ஈ. எதுக்கு எப்படி சொல்றீங்க? நெருப்பு வச்சு சமையல் செய்யலாம். ஆக்கு வந்து விவசாயம், ஏன்னா அங்கேயும் மண் இருக்கு, இங்கேயும் மண் வச்சுதான் விவசாயம் பண்ணுவாங்க. சரி. ஈக்கு வந்து காத்து. காற்று. ஆல வந்து காத்து பத்தி ஆக்சிஜன் பத்தி கொடுத்துருக்காங்க. அதனால ஈக்கு ஆ. ஈக்கு வந்து வானம். ஈக்கு ஆ. ஆ மேகம். கடைசி ஈக்கு எது? கடைசி ஈக்கு ஆவா? ஆ. வானத்துக்கு அந்த மேகம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. சரியா? சரி. உங்களுக்கான நேரம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மதிப்பெண்கள் சரியா வாங்கிருக்கீங்களா இல்லையான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். உங்களுக்கான பதில் வந்து இப்ப திரையில வருது. பாக்கலாமா நீங்க எத்தனை சரியா சொல்லிருக்கீங்கன்னு? எல்லாமே சரியா சொல்லி எல்லாமே சரியா சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து ஆக்கு நெருப்புக்கு நீங்க வந்து சமையல் செய்யற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஏன்னா வந்து நெருப்பு மூலியமா தான் வந்து சமையல் செய்வோம் இல்லையா, அதுக்காக தானே சொன்னீங்க? ஆமா. சரி. இரண்டாவது அதுல அதுலயும் மண்ணு இதுலயும் மண்ணு, ஏன்னா வந்து விவசாயம் வந்து மண்ணை சார்ந்துதான் நம்ம வந்து பண்ணுவோம், அதனால அதை சொல்லியிருக்கீங்க, அதுவும் சரி. அடுத்து வந்து காற்று.
அதுலயும் காற்று வந்து அசைற மாதிரி இருக்கு. இதுலயும் வந்து ஆக்சிஜன் வந்து காற்று செயற்கை சுவாசம். நான்காவது அதுவும் மேகம் இதுவும் மேகம் சரியா? சரி. நீங்க எதுவுமே கலந்து கூட ஆலோசிக்கல, ஆனா நீங்க சரியா சொல்லிட்டீங்க. எப்படி பார்த்த உடனே தெரியுது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இரண்டாவது அணி பார்த்துடலாமா? உங்களுக்கான கேள்வி திரையில போடுவாங்க, நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு சரியான பதில சொல்லணும். பார்த்துடலாம். முதல்ல என்ன இருக்கு? ஆக்கு வந்து கட்டில் மெத்தை இருக்கா? அதுக்கு என்ன சரியா வரும்? ஆக்கு இ. ரெண்டாவது டிவி. ஆக்கு அ. சரி, ஆக்கு அ. அடுத்து இக்கு வந்து இ. சரி, அடுத்து இ. இக்கு ஆ. இக்கு ஆ. எல்லாமே சரியா சொல்லிருக்கீங்களா? ஏன்னா பார்த்த உடனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? ஆமா. நம்பிக்கையா இருக்கீங்களா? பாத்துடலாமா? எல்லாமே சரியா? கடைசியா ஒரு தடவை கேக்குறேன். சரி சரியா? சரி, உங்களுக்கான விடையை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கான விடை வந்துருச்சு. இப்ப பார்த்துடலாம், அங்க வந்து ஒரு மெத்தை இருக்கு, அதனால இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அதனால நீங்க வந்து சம்மந்தப்பட்டு சொன்னீங்க இல்லையா? சரி. இரண்டாவது தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, கீழே வந்து ஒரு குழந்தை தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அதையும் சம்மந்த பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கிறது, ரொம்ப சுலபமாவே இருக்கு. மூன்றாவது தண்ணீர், தண்ணீர் துளிகள் காமிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடல், இரண்டுமே தண்ணீர் சம்மந்தப்பட்டது இருக்கு, அதனால சரியா சொல்லிட்டீங்க, அதுவும் சரி. நான்காவது கண், கீழே வந்து கண்ணாடி இருக்கு, அதனால கண்ணாடி சொல்லிட்டீங்க. நான்குமே சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். மூன்றாவது அணியான செங்காந்தல் அணி, உங்களுக்கான கேள்விகள் பார்த்துடலாமா? விளையாட தயாரா இருக்கீங்களா? பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி திரையில போடப்படும், அதற்கான பதிலை நீங்க வந்து யோசிச்சு சொல்லணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தலையணை. ஃபர்ஸ்ட் ஆக்கு வந்து ஆ. ஆக்கு வந்து இ. இக்கு வந்து ஆ. இக்கு வந்து இ. சரியா சொல்லிட்டீங்க, பார்க்கலாம். சரிங்களா? நம்பிக்கையா இருக்கீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்களுக்கான விடை சரி. இப்போ வந்து முதல் தலையணை கொடுத்துருக்காங்க, அதனால கீழே வந்து மெத்தை இருக்கு, அதனால சம்மந்த பத்தி சொன்னீங்க, சரி. அது இரண்டாவது மின்விசிறி கொடுத்துருக்காங்க, அதற்கு வந்து கீழே அதற்கான அது இருக்கு, அதையும் சரியா சொல்லிட்டீங்க. மூன்றாவது துணி துவைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து இயந்திரம் கொடுத்துருக்காங்க, இயந்திரம் கொடுத்துருக்காங்க, அதுவும் சரி. நான்காவது காலணி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து காலனி போட்டு ஒருத்தர் நடந்துட்டு போறாரு இல்லையா, அதனால சம்மந்தப்படுத்தி சொன்னீங்க. வாழ்த்துக்கள்ப்பா, ரொம்பவே அழகா சிறப்பாக விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள். மூன்று அணியுமே ரொம்பவே சிறப்பாக விளையாடுனீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்றுல வந்து மூன்று அணியுமே சமமா மதிப்பெண்கள் எடுத்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவது சுற்றுக்கு போயிடலாமா? மூன்றாவது சுற்றோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு திருக்குறள் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு வார்த்தை வந்து தவற விடப்படும் இருக்காது, நீங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். தயாராக இருக்கீங்களா? இப்போ மரகத புறா அணிக்கான கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்வி, அதாவது திருக்குறள் வந்து திரையில் காண்பிக்கப்படும். உங்களுக்கான திருக்குறள் இதோ. மரகத புறா அணிக்கான திருக்குறள் வந்து திரையில் காமிச்சிருக்காங்க, படிங்க. கை மாறி வேண்டா மாறி மாறு ஏன் அருங்க கொல்லோ உலகு. காலடி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு செய்த பொருள் வேளாண்மை. புத்தையுடத்து மீண்டும் ஒப்புரவின் நல்ல பிற பிறர் அறிது. ஒத்தே தவறன் உயிர் வாழ்வான் மற்ற மாட்டானை செய்தருள் வைக்கப்படும் வைக்கப்படும் டாஷ் நீரை தந்தவாம் பேரறிவாளன் திரு ஊரணி. ஊரணி நீர் நிறைந்த. நீங்க வந்து மரகத புராணி வந்து நீங்க விளையாடி இருக்கீங்க, நீங்க எத்தனை விடைக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல் திருக்குறள் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. சரியா சொல்லி சரியா சொல்லிருக்கீங்க. இரண்டாவது
தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதுவும் சரியா சொல்லியிருக்கீங்க. மூன்றாவது திருக்குறள் பார்க்கலாம். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற. இதுவும் சரியா சொல்லியிருக்கீங்க. நான்காவது பார்க்கலாம். ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இது மட்டும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இத நீங்க சொல்லல, அதுக்கான நேரம் வந்து போயிடுச்சு. ஊருணி நீர் நிறைந்ததற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதை நீங்க சரியா சொல்லிட்டீங்க. மொத்தம் ஐந்து திருக்குறள்களில் நான்கு திருக்குறளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மரகதபுர அணிக்கு வந்து ஒரு கைத்தட்டில் பலத்த கைத்தட்டில் கொடுத்துடலாம். மற்ற இரண்டு அணிகள் அடுத்து இரண்டாவது அணியான வரையாடு அணி அணி பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான கேள்வி திரையில் இருக்கு, நீங்க பார்த்து சொல்லுங்க. பயன்மரம் உள்ளூர் பழுதற்றல் செல்வம் நயனுடை யான்கள் படின். இப்படிதான் படிச்சு சொல்லணும். அடுத்து இரண்டாவது படிக்கும் போது விடை மட்டும் சொல்லாதீங்க. மருதாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தன்மை யான்கள் படின். அடுத்து இடனில் பருவத்தும் ஒப்பிர்விற்கு ஒல்லார் கடனறி காட்சி அவர். அடுத்து நுயனுடைய ஆண் நூறு கூர்ந்தார் நாதல் செய்யும் நீர செய்யா அமைகளா நாரே. ஒப்புரவி நாள் வரும் தக்க துடைத்து. சிறப்பு. இதே மாதிரிதான் உங்களுடைய உங்களுக்கான நேரத்துக்குள்ளேயே உங்களுடைய வினை சொல்லிடணும், சரிங்களா? இப்ப நீங்க வந்து எத்தனை விடை சரியா சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் சரியா சொல்லியிருக்கீங்க. இரண்டாவது திருக்குறள் பார்க்கலாம். மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் சரியா சொல்லியிருக்கீங்களா? அதுவும் சரியா சொல்லியிருக்கீங்க. மூன்றாவது திருக்குறள் பார்க்கலாம், அது சரியா இருக்குமா? இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சி அவர். சரியா சொல்லியிருக்கீங்களா? நான்காவது திருக்குறள் பார்க்கலாம். நயனுடையான்கண் நல் கூர்ந்தா நாதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. சரியா சொல்லியிருக்கீங்க. ஐந்தாவது பார்க்கலாமா? உங்களுக்கான ஐந்தாவது திருக்குறள் ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து. சரியா சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நீங்க வந்து உங்களுக்கான ஐந்து திருக்குறளையுமே ரொம்பவே சரியா சொல்லியிருக்கீங்க. ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. எல்லாம் வரையாடு அணிக்கு ஒரு கைத்தட்டில் கொடுத்துருங்க. பார்த்தலாம், ஒரு குரல் கூட விடாம ஐந்துக்குமே சரியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அடுத்த அணி சொல்லி பார்த்துடலாமா? செங்காந்தல் அணி தயாரா இருக்கீங்களா? ஆ, உங்களுக்கான குரல் வந்து திரையில் கொடுக்கப்படும். வரியார் கொன்று ஈவதே இகைமார் எல்லாம் குறியதிர்ப்பை நீர துடைத்து. அடுத்து நல்லாறு இன்னும் கொளல் தீது மேலுலகம் இல்ல நின்னும் ஈதலில் நன்று. சரி, அடுத்து அடுத்து இளனென்னும் எவ்வும் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணெண்ணுல. சரி, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். சரி, மாற்றுவார் ஆற்றலின் பின். அடுத்து இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முக காணும் அளவு. சரியா சொல்லிருக்கீங்களா? எல்லாமே பார்க்கலாமா? உங்களுக்கான விடை, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. சரி, அடுத்து பார்க்கலாமா? நல்லார் எனினும் கொழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. சரியா சொல்லியிருக்கீங்க. அடுத்து பார்க்கலாமா? இளனென்னும் எவ்வம் உறையாம ஈதல் குலனுடையான் கண்ணேயுல. சரியா சொல்லியிருக்கீங்க. நான்காவது திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதுவும் சரியா சொல்லியிருக்கீங்க. அடுத்து திருக்குறள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. சரியா சொல்லிருக்கீங்களா? எனக்கு என்னவோ இது தப்பா சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு மதிப்பெண் வந்து குறையுது, நான்கு மதிப்பெண்கள். ஐந்துக்கு நான்கு மதிப்பெண்கள். செங்காந்தல் அணிக்கு ஒரு பலத்த பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டுகள். இப்ப வந்து மூன்றாவது அணி வந்து ரொம்ப அழகாவே விளையாடுனீங்க எல்லாரும். நான்காவது சுற்றுக்கு போயிடலாமா? நான்காவது சுற்று என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இதை விட எளிதா இருக்கும் நினைக்கிறீங்களா, கடினமா இருக்கும் நினைக்கிறீங்களா? எவ்வளவு கடினமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எளிதா தான் தெரியும் அது. அப்படியா? ஆமா, கண்டிப்பா. அப்படியா சொல்றீங்க? அப்படிதானப்பா? உண்மையாவா? போயிடலாமா அந்த சுற்றுக்குள்ள?
உங்களுக்கான நான்காவது சுற்று வேறுபட்டவர்களை நீக்குக. வேறுபட்டவர்களை நீக்குக அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு படம் வந்து 9 படங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 9 படங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுக்குள்ள ஒன்று வந்து வேறுபாடு காட்டி ஒரு வித்தியாசமா இருக்கும். அது என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடுன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? சுற்றுக்குள்ள போயிடலாமா? போயிடலாமா? போயிடலாம். முதல் யாரு? முதலி மரகத புராணி. நீங்க விளையாடுறீங்க, சரியா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். விளையாடலாமா? விளையாடலாம். பாத்துலாம். ஒரு உற்சாகமே இல்லையே, விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சத்தமா சொல்லுங்க. விளையாடலாம். உங்களுக்கான கேள்வி, என்ன கொடுத்துருக்காங்க? 6. 6. அது ஏன்? ஏன்னா மற்றதெல்லாம் பிளாக் கலரில் இருக்குது, அது மட்டும் பச்சை கலரில் இருக்குது. அப்படியா? அப்படியா. அதில் வேறு எதாவது வித்தியாசம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நல்லா பாருங்கள். சரி, அடுத்து அடுத்து 4th. அது மட்டும் அழுகிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் மற்ற சிரிக்குது. அடுத்து அடுத்து 1 மட்டும் காதில் கை வச்சிருக்கு. 8th. சரி, அடுத்து அடுத்து 2nd. 2nd ஏன்? அது மேலே அது. சரி, அடுத்து இது மட்டும் கடினமாக இருக்கும். நல்லா பாருங்க, சொல்லுங்க. நீங்க தான் சொல்வீங்கல்ல. உங்களுக்கான நேரமே முடிஞ்சிச்சு. போச்சா? மதிப்பெண் போச்சா? சரி, இப்படியாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பாக்குறீங்களா? இந்த 4th சுற்றை முதல்ல மரகத புராணி வந்து விளையாடி இருக்கீங்க. நீங்க சொன்ன பதில்கள் வந்து சரியா இருக்கான்னு பாத்துடலாமா? சரி, உங்களுக்கான விடை சரி. பாதி உங்களுக்கு. 5th படம் இதுல தான் நீங்க வந்து தவறு பண்ணிட்டீங்க இல்லையா? 4th நடுவுல மட்டும் 6 இருக்கு பாருங்க. ஆமா, அத நீங்க வந்து கவனிக்கல. உங்க ரெண்டு பேர்ல யாருமே கவனிக்கல. அப்ப அதனால இது மட்டும் உங்களுக்கு மதிப்பெண் இழக்குது. நீங்க வந்து 5 படங்களை 4க்கு சரியான பதில் அடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மரகத புறா அணிக்கு வந்து 4 மதிப்பெண்கள் எடுத்ததுக்காக வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து வந்து என்ன, வரையாடு அணி. நீங்க தயாரா இருக்கீங்களா? விளையாடலாமா? அவங்க பண்ண தவறு நீங்க பண்ண மாட்டீங்களா? உற்று கவனிச்சு அப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி, முதல் படம் 7. ஏன் 7? அது மட்டும் அந்த மூக்கு வந்து கோணையா இருக்கு. சரி, உங்களுக்கான அடுத்த படம் 2. ஏன்? அதுல ஸ்டார் இருக்கு. ஸ்டார் இருக்கு. சரி, உங்களுக்கான 3rd படம் கவனிச்சு சொல்லுங்க. தவறு. சரி, 4th சொல்லுங்க. 6. 6 ஏன்? அது மட்டும் அந்த கண்ணத்துல இது மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு 5th படம் இது. 7. இது 7. 7. ஏன்? அது மட்டும் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு, அந்த மேல அந்த பிங்க் கலர்ல வரதுல. அதுல நீங்க வந்து 5 கேள்விக்கு 4க்கு பதில் சொல்லிருக்கீங்க. அந்த 4ல எத்தனை சரின்னு பார்க்கலாம். முதல் சரியா சொல்லிருக்கீங்களா? சரி. சரி, 2nd சரியா சொல்லிருக்கீங்க. இதுவும் சரியா சரியா சொல்லிருக்கீங்க. 3rd படம் பார்க்கலாம். 3rd படம் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா, இத நீங்க தவற விட்டுட்டீங்க. தெரியதா? விதைகள் வந்து இல்ல பாருங்க. இல்ல, 4th படத்துல சரியா சொல்லிட்டீங்க. இதுவும் சரி. 5th பார்க்கலாமா? 5th படத்துல என்ன பண்ணிருக்கீங்க? இதுவும் தவறா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து 7 சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க. ஆனா வந்து விடை, சரியான விடை வந்து 3. 3rd படத்துல தான் அந்த மூடி பாருங்க, எல்லாமே வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. அது மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கு. நீங்க பாக்கல. அது இப்ப வந்து 5 கேள்விக்கு 2 வந்து நீங்க சொல்லல, 3க்கு வந்து சொல்லிருக்கீங்க. 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். எல்லாருமே வரையாடு அணிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இப்ப அடுத்து வந்து செங்காந்தல் அணி, தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். பாத்துடலாமா? பாக்கலாம். அவங்க சொன்ன அதே மாதிரி ஏதாவது
விடப்பட்டு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் உற்று கவனிச்சு அதுக்கப்புறம் விடை சொல்லுங்க சரிங்களா. உங்களுக்கான நேரத்துக்குள்ள சொல்லணும், இப்படி யோசிங்கன்னா யோசிச்சே இருக்க கூடாது. உங்களுக்கான படம் திரையில் பாருங்க. மூணு ஏ ஒரு கண் இல்லை, பிளாக் ஆல ஒரு கண் இல்லை. சரி, அடுத்த படம் பார்க்கலாமா? எல்லாமே சரியா சொல்லிருக்கீங்களா? பாக்கலாம். அவ்வளவு எளிதா இருக்கா உங்களுக்கு? ஆமா பாத்துடலாமா? பாக்கலாம். உங்களுக்கு எளிதா நாங்க கொடுத்துட்டுமோ? எளிதா கொடுத்துட்டுமா? சரி, கடினமா கொடுக்கலாமா? அடுத்த சுற்றுல இருக்கு. சரி, உங்களுக்கான விடை பாக்கலாமா இப்போ? உங்களுக்கான விடை முதல் படம் வந்து மூன்றுன்னு சொல்லிருக்கீங்க. சரி, இந்த பூனையோட கண்கள் ஒண்ணு வந்து இல்ல. சரி, அடுத்து இது சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்த படம் பார்க்கலாமா? அடுத்து இதுவும் சரியா சொல்லிருக்கீங்க. ரெண்டு கண்ணும் மூடி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து இதுல இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, மட்டும் இந்த சைடு திரும்பி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுவும் சரி. உங்களுக்கு நான் அடுத்த படம் பார்க்கலாம். அடுத்த படம் இது என்ன சொன்னீங்க? மேல கண்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுவும் சரி. உங்களுக்கான ஐந்தாவது படம் இதுவும் சரியா சொல்லிட்டாங்க. ரொம்பவே சரியா சொல்லிருக்கீங்க. ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. செங்காந்தளானி வந்து ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. செங்காந்தளானிக்கு ஒரு பலத கைத்தட்டல கொடுத்துடலாம். சுற்றுகளுமே ரொம்ப அழகாகவே எல்லாரும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான்கு சுற்றுகளை மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? எந்த அணி வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் பார்த்துட்டா ஐந்தாவது சுற்று வந்து எப்படி விளையாடணும், உங்களை எப்படி அதில் கவனம் கொண்டு போகணும், எது முதல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு போட்டியாக வச்சுப்பீங்க. கரெக்டாக போட்டி போட்டு நீங்கள் விளையாடுவீங்க. ஆ, இப்போ நாங்கள் வந்து மதிப்பெண் வந்து உங்களுக்கு அறிவிக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம மரகதபுரம் அணி வந்து 16 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம வரையாடு அணி வந்து 20 மதிப்பெண்கள். நீங்கள் செங்காந்தள் அணி வந்து 22 மதிப்பெண்கள். இதில் வந்து எல்லாரும் வந்து செங்காந்தள் அணிக்கு வந்து 22 முன்னிலையில் நிற்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டில் கொடுத்துடலாம். மூன்று அணியுமே ரொம்பவே அருமையாக விளையாண்டீங்க. இதில் செங்காந்தள் அணி வந்து 22 மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்காங்க. உங்களுக்கான ஐந்தாவது சுற்று பெயர் வந்து வரிசைப்படுத்தி வார்த்தை அமை. இப்போ வந்து ஒரு சொல் இருக்கும், ஆனால் அது வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாமே களைஞ்சு போயிருக்கும். அதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி ஒரு வார்த்தை வந்து அதில் ஒரு ஒளிஞ்சிருக்கும், அதை நீங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? மூணு அணிக்குமே புரியுதா? இந்த சுற்று தான் யார் வந்து வெற்றி ஆக போகிறா, யார் தோல்வி அடைய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்க போகுது. எந்த அணி முன்னிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சுற்று தான் உங்களை தீர்மானிக்க போகுது, வெற்றியாளர் யார் தோல்வியாளர் யார். இப்போ இருக்க முன்னிலையில் இருக்க அணி கூட தோல்வி அடையலாம், இப்போ பின்னாடி இருக்க அணியை கூட வெற்றி அடையலாம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்கலாமா? முதல் அணி உங்களுக்கான கேள்வி. புதிய எப்படி சொல்றீங்க? சரி, இன்பம். அடுத்து தோல்வியை. அடுத்து அடுத்து மகிழ்ச்சி. அடுத்து உள்ளே. அடுத்து இளமை. அடுத்து தூய்மை. அடுத்து நேரம் போயிட்டே இருக்கு. ஒருமை. உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. மரகதபுர அணி 10 கேள்விகளுக்கு 8 கேள்விகளுக்கு மட்டுமே நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. அந்த 8 கேள்விகளுமே சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? பாத்துடலாம். பாத்துடலாம். புதிய. சரிதான். அது சரியா சொல்லிருக்கீங்களா? ஆ, சரியா தான் சொன்னேன். அடுத்து பாத்துடலாமா? பாத்துடலாம். இன்பம். இன்பம் அதுவும் சரி. அதுவும் சரியா? ஆ.
மூன்றாவது வார்த்தை நீங்க தவறா சொல்லிட்டீங்க, சொல்லவே இல்ல. சரி, தோல்வின்னு சொன்னீங்கல. ஆ, தவறு. மகிழ்ச்சி சொல். மகிழ்ச்சி சரியா சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்ல தவற விட்டுட்டீங்க. இது சொல்லிட்டோம். இது சொன்னீங்க, சொல்லிட்டீங்க. இது சொல்லிட்டோம். அடுத்த வார்த்தை பார்க்கலாம். இது சொல்லல, சொல்லல, சொல்லல. இதுவும் சொல்லல. லாஸ்ட் இல்ல, நேரம் வந்து கடந்து போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிரியதுன்னு சொன்னீங்க, அதனால அது கணக்கில் எடுத்துக்க கூடாது. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். சொன்னாங்க பத்துல வந்து நீங்க இரண்டுக்கு முதலே விடை சொல்லல. எட்டுல நீங்க எத்தனைக்கு சொல்லிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கான கேள்வி திரையில். இனிப்பு. அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை பழையது. உங்களுக்கான அடுத்த வார்த்தை வருது அண்ணன். சரியா சொல்லிருக்கீங்களா? நம்ம இறுதியில பாக்கலாம். அருகில். சரி. துன்பம். நஞ்சு. சரி. அடுத்த வார்த்தை சோகம். எல்லாத்தையும் சரியா சொல்லிட்டு வரீங்களே. வெளியே. முதுமை. எல்லாமே சொல்லிருக்கீங்களே, இது எல்லாமே சரின்னு உங்களுக்கு தோணுதா? கேட்ட வார்த்தைகள். இப்ப வரையாடு அணி வந்து எத்தனை மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னு பாத்துடலாமா? விடைய பாக்கலாம். பாத்துடலாம். இதோ சரி சொன்னீங்க, சரியா சொல்லிருக்கீங்க. இனிப்பு. இனிப்பு. அடுத்தது, அடுத்தது இதுவும் சரி. பழையதுன்னு சரியா சொல்லிருக்கீங்க. சரி. இதுவும் சரி. அதுவும் சரியா சொல்லிருக்கீங்க. சரி. இதுவும் சரி. பழைய. இது சரியா சொன்னீங்களா? ஆ, கரெக்ட்டா சொன்னீங்க. அருகில்னு சொன்னீங்க. சரியா சொல்லிருக்கீங்க. ஆ, நிஜமாவா? நிஜமாதான். துன்பம்னு சொல்லிருக்கீங்க, அதுவும் சரி. நஞ்சு. இதுவும் சரியா சொல்லுங்க. நஞ்சுன்னு சொன்னீங்க, அதுவும் சரி. ஆ, இதுவும். சோகம். இதுவும் கரெக்ட். வெளியே. இதுவும் சரியா? இதுவும் சரியா சொன்னீங்களா? ஆ, முதுமை. இதுவும் கரெக்ட். எல்லாமே சரியா சொல்லிருக்கீங்க. எப்படி? அதான் இதெல்லாம் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் தான் எல்லாமே. இதெல்லாம் நம்ம பழக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதால உங்களுக்கு எல்லாமே எளிதாக இருக்கு. சரியா? ஆமாம். சரி, பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. இரண்டு அணிகளும் சேர்ந்து அவங்கள பாராட்டுற மாதிரி ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. மொத்தம் வந்து நீங்கள் 20 மதிப்பெண்கள் முதலே வாங்கியிருந்தீங்க. இப்போ இந்த பத்தோடு சேர்த்து உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. இந்த 5 சுற்றில் நீங்கள் 30 மதிப்பெண்கள் மொத்தமாக பெற்றிருக்கீங்க. இதை வந்து செங்காந்தல் அணி வந்து தோற்கடிக்கிறாங்களான்னு பார்க்கலாமா? உங்களுக்கான கேள்வி வந்து திரையில வருது, பாருங்க. பெரியது. பெரியது. அடுத்த வார்த்தை கசப்பு. கசப்பு. அடுத்து பண்மை. பண்மை. அடுத்து புதியது. புதியது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, தப்பா இருந்தா மதிப்பெண் குறையும். தம்பி. தம்பி. அடுத்து முடியும். முடியும். முடியுமா? இத மட்டும் நல்ல சவுண்டா வருது. அவன். அவன். அதிகம். அதிகம். நீயும் கொஞ்சம் அதிகமா தான் சொல்ற, கொஞ்சம் கம்மியா சொல்ல. உண்டு. உண்டு. வெற்றி. வெற்றி. எப்படிப்பா உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுல தான் நீங்க குறிப்பா நீங்க வந்து ரொம்பவே நல்லா விளையாடுனீங்க. இப்பதான் உங்களுடைய குரலே வந்து வெளியில வருது. நீங்க இப்பதான் நல்லா விளையாடி இருக்கீங்க. எத்தனை மதிப்பெண் நீங்க எழுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இறுதி சுற்றுல? பத்து. பத்துமே பாத்துடலாமா? உங்களுக்கான விடை வந்து திரையில் காண்பிக்க விடும், பாத்துடலாம். பெரியதுன்னு சொல்லியிருக்கீங்க.
சரியா சொல்லிருக்கீங்க. கசப்பு அதுவும் சரியா சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்து பண்மை இது கரெக்ட்டா சொல்லுங்க. சரியா சொல்லிருக்கீங்களா? அடுத்து புதியது இதுவும் கரெக்ட்டா சொல்லுங்க. சரிதானா? ஆ ம். அடுத்து தம்பி சரிதான். சரிதான். முடியும் இது கரெக்ட்டா சொல்லுங்க. ம் சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்து அவன் அவன் இதுவும் கரெக்ட்டா அதுவும் சரிதான். அடுத்து அதிகம் இதுவும் கரெக்ட்டா சொல்லுங்க. சரிதான். உண்டு இதுவும் சொல்லிட்டீங்க. அடுத்து வெற்றி அதான் உங்களுக்கு வெற்றி தான். பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கீங்க. முதலே ஒரு 22 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க சொல்லியிருக்கேன்ல. இதோட சேர்த்தா எத்தனை மதிப்பெண்கள்? 32 மதிப்பெண்கள். இந்த ஐந்து சுற்றுகளுமே மூன்று அணிகளும் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் விளையாடினீங்க. கண்டிப்பா இதுல வந்து யார் யார் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து மரகதபுர அணி வந்து 22 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இரண்டாவது அணி வரையாடு அணி வந்து 30 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். மூன்றாவது அணி செங்காந்தல் அவங்க வந்து 32 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆக மொத்தம் இந்த போட்டியில் வந்து முன்னிலையில் நிற்கிறது அப்படின்னா 32 மதிப்பெண்கள் பெற்று நம்ம செங்காந்தல் அணி வந்து முன்னிலையில் இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க, மூன்றாவது இடத்துல மரகதபுர அணி இருக்காங்க, புரியுதா? இன்றைய போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்காந்தல் அணி தான் 32 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். இப்போ நம்ம கற்க கசட நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் தோல்வியாளர் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி நிறைய தமிழ் வார்த்தைகள் எல்லாருக்கும் போய் சேரணும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அதனால் நம்ம நிறைய சொல்லலை அப்படின்னு ஒரு நினைப்பே நம்மளுக்கு தேவை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பரிசு அப்படின்னு எல்லாருக்குமே காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டு போகலாம் சந்தோஷமாக, புரியுதா? மதிப்பெண்கள் நம்ம வாங்கலை அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க தேவையில்லை, புரியுதா? நிகழ்ச்சி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செங்காந்தல் அணியிலிருந்து பரத் நீங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருந்துச்சா? இருந்தது. என்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன், கத்துக்கினேன். வேர்ட்லாம் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, போக போக கத்துக்கினேன். அத வேர்ட்லாம் சேர்த்து எழுத கத்துக்கினேன். தமிழ் வார்த்தைகளை சேர்த்து எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். திருக்குறள்லாம் நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். இப்போ அடுத்து நீங்க அடுத்து சொல்லுங்க. ஆகாஷ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஈஸியா தான் இருந்தது, பட் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது கடினமா நீங்க நினைச்சீங்க? அந்த திருக்குறள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஈஸியா தான் இருந்தது. கடினமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க இந்த போட்டியோட வெற்றியாளரே நீங்க தானே, ரொம்ப அழகா தானே எல்லாம் பண்ணீங்க. ஆனாலும் கடினமா இருந்துச்சு திருக்குறள்லாம். இப்ப நிறைய நீங்க திருக்குறள் வந்து இப்ப தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஐந்து திருக்குறளும் சேர்த்து மத்த அணிகளுக்கும் கொடுக்கப்பட்ட திருக்குறளும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வந்து திருக்குறள் பேச்சு போட்டி நடந்தது, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தேன். அப்படிங்களா? 25 திருக்குறள் சொன்னேன். இதுக்கே நாங்க சிறப்பான கைத்தட்டல கொடுக்கணுமே, கொடுத்துடலாமா? அதான் நீங்க எல்லாத்துலயும் ரொம்ப அழகா செஞ்சீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கு. அடுத்து நீங்க வரையாடு அணி நல்லா ஜாலியாக இருந்தது, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. தமிழ் வேர்ட்ஸ்லாம் எழுத கற்றுட்டோம், ஏற்கனவே தெரியும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த தமிழ் வேர்ட் தெரிஞ்ச வேர்டே எழுதுறதுக்கு இனிமே வந்து தமிழை வந்து நல்லா பழகிக்கணும், எழுதவும் படிக்கவும், சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிந்த வார்த்தைகளை எழுத தெரியாமல் இருக்கும், நிறைய பிழைகள்லாம் வரும், அதுலேருந்து நிறைய கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் யஷ்வந்த் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன கற்றுக்கிட்டீங்க? திருக்குறள் அதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக போச்சு கொஞ்சம் எனக்கு, அது சரி அதனால அப்படியே போனால எப்படியோ கடந்து வந்தாச்சு. உங்களுக்கு பிடித்த சுற்றுன்னா எது சொல்வீங்க? எதுனா இப்போ கடைசியாக நடந்தது. கடைசியாக கேட்டதா? ஏன்னா அதுதான் எளிமையாக. அடுத்து நீங்கள் ரித்துல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எங்களுக்கு டைம் சரியாக கேட்டு எழுதுனா கண்டிப்பாக நாங்களும் வின் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் நீங்களும் வெற்றியாளர் தான் இல்லையா? நிறைய பேர் பேசுறாங்க, தெரியாதவங்களுக்கு நம்ம தமிழ் வார்த்தைகளை நிறைய புகுத்தணும். அதனாலதான் இந்த கற்க கசடற நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான். அடுத்து நீங்க சொல்லுங்க. லோகேஸ்வரன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சு, பிடிச்ச சுற்றுனா எது?
எனக்கு பிடிச்ச சுற்று வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் வெளியே எடுக்கிறது. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் உங்களுக்கு பிடிச்சி வேறுபடுத்தி காட்டுன்னு ஒரு சுற்று வந்தது. அது ஆமாம். ஏன்னா அது கடினமாக இருந்துச்சு. கடைசி இதுதான் அதில் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. கடைசி கடினமாக இருந்ததா? அந்த வித்தியாசமானது எடுக்கிறது கடைசி மட்டும் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. ஓ, அந்த சுற்றுல கடைசியாக கேட்ட கேள்வி உங்களுக்கு கடினமாக இருந்துச்சா? ஓ, மற்றதெல்லாம் எளிதாக இருந்துச்சா உங்களுக்கு? ஆ, எளிதாக இருந்துச்சு. மற்ற விஷயங்கள்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்களா? ஆ. தெரியாத வார்த்தைகள் ஏதாவது வந்துச்சா? ஆ, நிறையவே வந்துச்சு. நிறையவே வந்துச்சு. அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆ, போக போக தமிழ் வார்த்தைகள் நிறைய நம்ம கற்றுக்கணும். எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், கற்றுக்கோங்க. பேசவும் தெரியும். பேசவும் தெரியணும். சிறப்பு. இன்னைக்கு போட்டியில வந்து நம்ம மரகதபுரா, வரையாடு மற்றும் செங்காந்தள் அணி மூன்று அணியுமே ரொம்ப அழகா விளையாடினீங்க. ரொம்ப அழகா எல்லாத்துலயும் பதில் சொன்னீங்க, கலந்துக்கிட்டீங்க. உங்க மூன்று அணிக்குமே பரிசுகள் காத்துட்டு இருக்கு. வாங்கிடலாமா? வாங்கிடலாம். வாங்க, முதல்ல வந்து செங்காந்தள் அணி வாங்க. அடுத்து வரையாடு அணிலேருந்து யஷ்வந்தும் லோகேஷும் வாங்க. அடுத்து மரகதபுரா அணிலேருந்து ரித்துலும் லோகேஸ்வரனும் வாங்க. இன்னைக்கு கற்க கசட நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க, பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் யுவராணி ஓவியா. நன்றி, வணக்கம்.